படிச்சு படிச்சு சொல்றேன், எல்லாரும் சிரிக்கிறான் என்னை பார்த்து. விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசுப்படியாக மாற்றி விடுவேன் சிரிக்கிறான். ஆடு மாடு வளர்ப்பதை அரசுப்படியாக மாற்றுவேன் சிரிக்கிறான். இங்கே பாடு நடத்துற ஆசிரியர் பெருந்தகைய படிப்போர்கள மாணவர்கள நீ எல்லாம் ஆடு மாடு வைக்கத்தான் லாய்க்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில கசாப்படை முன்னாடி அரைக்குல கறிக்கி விடிக்கிறது ஆசிரியர். ஆடு மாடு மேய்ப்பது உங்களுக்கு அவ்வளவு அவமானம். சாப்பிடுறதுக்கு பால் ஊற்றி காப்பி குடிக்கிறீங்க, பக்கனைய தயிர் போட்டு சாப்பிடுங்க, அதிகம் சாப்பிடுங்க, ரெண்டு ரெண்டி நெய் விடுங்க, அது எங்க இருந்தது எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு, எவ்வளவு வேடிக்கை இருக்கு பாருங்க. ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாடு வெறும் ஆடு மாடு வச்சுட்டு இருக்கு, பிரேசில் ஒரு நாடு வெறும் மாடு கரும்பு. ஒவ்வொரு வளத்தை வைத்து ஒவ்வொரு நாடும் ஆகச்சிறந்த நாடுகளாக பொருளாதாரத்தில் கச்சாரம் அடைந்து வாழ்ந்து, இது எல்லா வளங்களையும் வச்சு இலவசத்துக்கு கையெழுதி நிற்கும். எல்லா உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனத்தின் கூட்டம், முல்லைக்கு தேரையும் மயிலுக்கு போர்வையும் போத்திய பாரி பேரனின் பேரனும் பேத்திகளும் மானத்தை மறைச்சு கட்டிக்கொள்ள பேத்தி செலவு இல்லாம எப்ப பொங்கல் வரும் எப்ப தீபாவளி வரும்னு இனாமி இலவசத்துக்கு கலியேத்தி சீமா கலியேந்தினா பிச்சை எல்லாரும் சேர்ந்து ஏந்தனா இலவசம். இது ஒரு மானம் பெற்ற நிலை, இது ஒரு கேவலம் இல்லையா. உழைச்சி விளைச்சி விளைய வச்சு அழுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு ரேசன்ல இலவச அரிசிக்கு காத்து நிற்கிறான் விவசாயி, இது எவ்வளவு கேவலம். எப்படி இருக்கு, யார் இந்த நிலைகளை எல்லாம் மாற்றுவது, யாரு இதுக்கு என்ன திட்டம் இருக்கு என்ன கேட்கலாம். ஆடு மாடு வளர்க்க செய்யலாம், அரசு பணியாக்க போறியா உடனே கேள்வி, எந்த ஒரு ஆட்டுக்கார எந்த ஒரு மாட்டுக்கார எப்படி இருக்கீங்க, எப்படி எப்படி பண்றது என கேட்கிறாங்க. அவங்க எப்படி அரசு பண்ணிய, ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் வெட்டியல் டாக்டர் அரசாங்க டாக்டரா இருக்கலாம், ஆடு மாடு மேய்க்கிற எங்க ஆத்தால அப்ப அரசாங்க பணியாளர் இருக்காங்க. டாஸ்மாக்ல சரக்கை ஊத்தி கொடுக்கிறவன் வந்து அரசு பணியாளர், உலகத்துக்கு சோறு போடுற எங்க ஆத்தால அப்ப அண்ணன் தம்பி அரசாங்க பணியாளர் இருக்காங்க. தப்பு, இந்த இனத்தின் மக்கள் உளவியல் நோயாளிகள், இவருக்கு சிந்தனை அடிமை, உளவியல் நோயாளி. இது எது அசிங்கம், எது வேலை, எந்த வேலையும் செய்யலாம், இழிவு அல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. இதை கத்துக்கணும். இங்க படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உங்க எல்லாருக்கும் வேலை இருக்கா, நான் படிச்சதுல செய்ய வேலை என்ன ஒண்ணு இல்லை, நான் படிச்சதுக்கு நான் செய்ய வந்ததுக்கு இப்ப செஞ்சுக்கிட்டு இருந்து சம்பந்தமே கிடையாது. ஆங்கிலத்தில் பேசி அந்நிய முதலாளிகள் நோக்கியா கொண்டால் போடு, இந்த மாதிரி முதலாளிகள்ட்ட போய் வேலை செய்யறதா வேலை நினைச்சீங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம் நினைச்சீங்களா, ரொம்ப கஷ்டம். எந்த வேலையும் செய்யலாம், நமக்கு இல்லாத வேலையா. சீன பாய் கடை போங்க, சீன கெழுப்ப, சீன கொட்டான், சீன கொட்டி, சீன பாய், சீன பாயில படுத்தாத்தான் தூக்கம் வரும், நம்ம பாயில படுத்த தூக்கம் வராத, அவமானமாக நினைக்கும். இப்ப ஒரு நாடகத்தில் சொன்னாங்க பாருங்க, நம்ம உள்ள ஐடியில பத்து வேலை கிடைச்சிருச்சு, ஐடி மாதிரி வேலை பார்க்கணும், ஐடியே கிட்டிட்டு புரியல, அது ஒரு நோய். வெளிநாட்டுல வேலை பார்க்கிறார், துபாய் மாப்பிள, துபாய் மாப்பிள, துபாயிலே கட்டி கொடுக்க முடியல பொண்ணு, சிங்கப்பூர் மாப்பிள, அவன் அங்கே பீடா வைக்கிறானோ எந்த வைக்கிறானோ அது தெரியாது. அவன் அத சொல்லும் போது எந்த நடிகை திருமணம் ஆனாலும் தொழில் அதிபர் தான், அவன் எந்த தொழில் செய்யறானே யாரும் தெரியாது, ஓடும் போது தொழில் அதிபர், ஆறு மாதத்துல திரும்பி வந்துடுவார். இது ஒரு நோய். சொந்தமா பத்து ஏக்கர் வச்சு விவசாயம் செய்வான் விவசாயி, அவனுக்கு பொண்ணு இருந்தது இல்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்கிறங்க, ரொம்ப படிச்சவன் நாய் வைக்கிறான், படிக்காதவன் மாடு வைக்கிறான். நீ காலையில வந்து பாரு, ரொம்ப
தொடர்ச்சி